Hello friends, welcome back to my channel Vinita's Creations. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஏழு விதமான டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரசம் நல்ல ஹோட்டல் ரசம் மாதிரி நமக்கு வேணும் அப்படின்னா, ரசம் கொதிக்கும் போது கொஞ்சமா வெள்ளம் துண்டு ஆட் பண்ணினா ரசம் பாத்தீங்கன்னா நல்லா அப்படியே டேஸ்டா சூப்பரா இருக்கும். சோ இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மீன் வாங்கும்போது ஃப்ரை பண்றதுக்கு தனியா குழம்புக்கு தனியான்னு எடுத்து வைப்போம். ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா எல்லாமே தடவி வச்சுட்டு தென் குழம்புக்கு அப்படியே வச்சுருவோம். மீன் கழுவி மீனை மட்டும் அப்படியே வச்சுருவோம், மசாலா அதுலேயுமே ஆட் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி செய்யாமல் எல்லா மீனிலையுமே மசாலா தடவி வச்சுட்டு அதில் பாதி ஃப்ரை பண்ணுறதுக்கும் மசாலா தடவின மீனையும் சேர்த்து நம்ம குழம்பு வச்சோம்னா குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், மீனுமே நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேர்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாதம் வடிக்கும்போது சாதம் பார்த்திங்கன்னா நம்மளை அறியாமலேயே குழஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் சாதத்தில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. அது எந்த ஆயிலாக இருந்தாலும் ஓகே, கொஞ்சமாக ஆயில் விட்டு அதுக்கப்புறம் நம்ம கலரி பார்த்தோன்னா சாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப குழையாமல் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் அப்படியே நமக்கு பளபளன்னு கிடைக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போவுமே கருவேப்பிலை வாங்கும்போது கருவேப்பிலையோட இலையை மட்டும் பறிச்சுட்டு அதோடய காம்பை நம்ம கீழே தூக்கி போட்டுருவோம். ஸோ காம்பை வேஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரசத்துக்கு மிளகு சீரகம் அரைக்கும்போது கருவேப்பிலை காம்பையும் சேர்த்து அரைச்சி ரசம் வச்சோன்னா ரசம் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போவுமே ஆனியன் கட் பண்ணும்போது நமக்கு கண்ணிலிருந்து ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி தண்ணி வராமல் இருக்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேஷனில் தண்ணி வச்சுக்கோங்க. ஆனியன் கட் பண்ணும்போது அந்த தண்ணியில் ரெண்டு சொட்டு அளவுக்கு எலுமிச்சம்பழம் சாறு பிழிஞ்சிக்கோங்க. பிழிஞ்சிட்டு அந்த தண்ணியில் நம்ம ஆனியன் அலசிட்டு கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணி வராமல் இருக்கும். ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப், நம்ம இட்லி சுடும்போது மாவு பார்த்திங்கன்னா நல்லா கரைச்சி வச்சுருவோம். கரைச்சி வச்சுட்டு இட்லி சட்டியில் ஆயில் தடவிட்டு மாவு பார்த்திங்கன்னா உள்ளிலேருந்து கலராமல் மேலாக்க எடுத்து இட்லி ஊற்றும்போது பார்த்திங்கன்னா இட்லி நல்லா உப்பி வரும். நல்லா உள்ளே போட்டு கலராமல் நம்ம கலக்கி வச்சதோடவே மேலேயே இருந்து நம்ம மாவு எடுத்து ஊற்றும்போது நல்லா இட்லி உப்பி வரும். லாஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விலை கம்மியாக இருக்கும்போது பூண்டு நிறைய வாங்கி டம்ப் பண்ணி வச்சுருவோம். ஸோ அப்படி வைக்கும்போது பூண்டு பார்த்திங்கன்னா நமக்கு அழுகி போயிடும், ரொம்ப நாளைக்கு வராது. உள்ளே தக்க விழுந்து ஒரு மாதிரி கருப்பு கருப்பாகிடும். ஸோ அது நமக்கு ரொம்ப நாளைக்கு வராது. அந்த மாதிரி வராமல் இருக்க என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு வாங்கும்போதே அதை நல்லா தனித்தனியாக பல்லு மாதிரி பிரித்து வச்சுடுங்க. இந்த மாதிரி பிரித்து வச்சிட்டோம் அப்படின்னா பூண்டு நமக்கு ரொம்ப நாளைக்கு வரும், ஒன்றுமே ஆகாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போடுற எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.